ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காசு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ஆடுறதுக்கு நான் வந்து ஆர்வமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடக்க போகிற அடுத்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடருக்காக வெறித்தனமாக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி பாண்டியா வந்து தூக்கிட்டாங்க. குஜராத்துக்கே விருப்பம் கிடையாது பாண்டியாவை கொடுக்க, இருந்தாலும் பாண்டியா வந்து தூக்கிட்டாங்க. பாண்டியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உள்ளே நுழைஞ்சாங்க. பத்ரிநாத் வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணாங்க, அதுவும் வந்து நடக்கலை. பத்ரிநாத் வந்து காசால் விசுவாசத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மும்பைக்கு வந்து ஒரு மரண ரிப்ளை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வை வந்து குல்தீப் யாதவ் பக்கம் வந்து வந்துச்சு. ஏன்னா மும்பை கிட்ட இப்போதைக்கு வந்து பேட்டிங்கும் பவுலிங் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பவுலிங்னு பார்க்குறப்ப வேகப்பந்து வீச்சு செம ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் வந்து ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்துருக்கு. ஏன்னா வந்து ஒரு வயசான பிளேயரான சாவ்லாவை நம்பி தான் வந்து டீமே வந்து இருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படியாச்சும் வந்து குல்தீப்பை வந்து வாங்கணும். ஏன்னா குல்தீப் வந்து இப்போ செம்ம ஃபார்மில் வந்து இருக்காரு. அதனால தான் வேர்ல்டு கப்லேயே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ரோஹித் தலைமையில் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால வந்து ரோஹித் இருக்கிறப்ப மும்பையில் அவர் வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்பை வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க. டெல்லி மற்றும் மும்பை இவங்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. இப்போ இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் வந்து குல்தீப் யாதவ் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக நாங்கள் வந்து ஆடுறோம். ஒரு டீமோட இன்னொரு டீம் அதிகமான சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அந்த டீமுக்காக வந்து போய் ஆடுற மாதிரி தான் வந்து இருக்கும். இது சாதாரண ஒரு விஷயம் தான். மும்பை சிஎஸ்கே இந்த ரெண்டு அணியில் வந்து இடம் பிடிச்சி ஆடணும் அப்படிங்கிறது பல பேருடைய கனவாக வந்திருக்கும். ஏன்னா மும்பை சிஎஸ்கேயில் ஆடினா தான் ஈஸியாக வந்து டீமில் வந்து செலக்ட் ஆக முடியும் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து மும்பை சிஎஸ்கேயில் ஆடி நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னா டீமில் செலக்ட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மும்பையில் ஆடணும் அப்படிங்கிறது எனக்கும் வந்து ஆசை தான். நான் அதை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குல்தீப் யாதவ் வந்து பேசியிருக்காரு. எத்தனையோ வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸில் இருந்துக்கிட்டு நான் மும்பையில் ஆடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குல்தீப் யாதவ் வந்து பேசியிருக்காரு. நன்றி.